சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். கேசவாதி துவாதசேஷ்ட வியூகமூர்த்தி ஜாயினம் ஸ்ரீசபக்தம் வீரரக்வி சானசம்ஞம் பண்டிதம் க்லேசஹீனான் ப்ரௌடசூக்ஷ்மான் பூர்வசூக்தே அத்புதானி ஆசயான்யோ போதயத்தம் மாத்ருதாதம் சம்ஸ்ரயே. இதனுடைய அர்த்தம், கேசன் முதலான 12 இஷ்டமான வியூக மூர்த்திகளை தியானிப்பவரும் லக்ஷ்மிகாந்தனிடம் பக்தி கொண்டவருமான மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் என்கிற பண்டிதர் பூர்வாச்சாரியர்களின் சூக்திகளுக்கு கிளேசமே இல்லாமல் கிளேசஹீனான் மாண்புமிக்க நுட்பமான அற்புதமான கருத்துகளை ப்ரௌட சூக்ஷ்மான் அத்புதான் ஆசையான் அபோதயத்தை கற்பித்தார். என் தாய்க்கு தந்தையான அவரை ஆசிரியிக்கிறேன். இந்த ஸ்லோகத்திலே என்ற நாளையத்துமெட்டு கேசவாதி துவாதசேஷ்ட வியூகமூர்த்தி என்கிற ரூபத்திலே 4-3-12 தடவை வந்து புதியதொரு விருத்தத்தை அமைத்திருப்பதாலும் கேசவ ஸ்ரீஷ கிளேஷ ஆசய என்ற பதங்கள் பாடங்களின் ஆரம்பத்தில் வந்து 4 ஷ என்பது 2 எழுத்தாயானதாலே எதுகை அழகு அமைந்ததாலும் இது அந்த சுவாமியை உகப்பிக்கும். அது தவிர இன்றைய உபன்யாச தலைப்பும் இதனுடைய ஆரம்பத்திலே சூச்சிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எது பற்றி பேசப் போகிறோம்? கேசவர் நாராயணர் முதலிய 12 மூர்த்திகளை பற்றி பேசப் போகிறோம். அந்நிலையிலே கேசவாதி துவாதசா என்று இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகமும் ஆரம்பிப்பது பொருந்தும். ஆச்சாரிய வந்தனத்துக்கு பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய தமிழாக்கம், துரங்க முகர் தஜையின் தரங்க தொடர் விழிகள் சிவன் மொழிக்கலையன் வரங்கள் என தருக என்பது. மும்மணி கோவையிலே 4 பாசுரத்திலே மொத்தம் இருக்கிற 36 வரிகளிலே சரிபாதியாக 18 வரிகள் இதுவரை முடிந்துவிட்டன. இன்றைக்கு 19-20 என்ற 2 வரிகளை அனுபவிக்கப் போகிறோம். இவை பன்னிரு நாமம் பல பல உருவாய் இன்னுருவெங்கும் எய்தினீ நிற்றி என்ற 2 வரிகள். இந்த 2 வரிகளிலே 12 சிறிய பதங்களாக பன்னிரு நாமம் பல பல உரு ஆய் என் உரு எங்கும் எய்தி நீ நிற்றி என்று 12 பதங்கள் இருக்கின்றன. இந்த 12 பதங்கள் மூலம் நாம்
பனிரெண்டு முக்கிய கருத்துகளை இன்றைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது பன்னிருநாமம் என்பது. பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே கேசவாதி நாமங்கள் என்று பனிரண்டு அவருடைய வியூக அவதாரத்து பெயர்களாக இருக்கின்றன. ஏற்கனவே போன வரியிலே எண்ணிய வீரிரண்டுருக்கள் என்று சொன்ன நாலு வியூகாவதாரங்கள் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ற நாலு. இவை தவிர கேசவன், நாராயணன் என்று தொடங்கி பனிரண்டு வியூக அவதாரங்கள் இவ்விருவரிகளிலே இருக்கின்றன. சொல்லப்போனால் இந்த பனிரண்டு அவதாரங்களும் அந்த நாலு வியூக அவதாரங்களிலிருந்து அதற்கு பிறகு ஏற்பட்ட அவதாரங்கள். புராணங்கள் சொல்கின்றன ஒவ்வொன்றிலிருந்தும் மூன்று. வாசுதேவரிடமிருந்து மூன்று, கேசவ நாராயண மாதவா என்று. பிறகு சங்கர்ஷணனிடமிருந்து மூன்று, பிரத்யும்னனிடமிருந்து மூன்று, அனிருத்தனிடமிருந்து மூன்று. ஆக நாலு மூன்று பனிரெண்டு. நாலு வியூக அவதாரங்களிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் மூன்று வீதமாக பனிரெண்டு வியூக அவதாரங்கள் ஏற்படுகின்றன கேசவாதிகள். முதலிலே இந்த பன்னிரு நாமம் என்றபடியாலே பன்னிரண்டுக்கும் பெயர்களை ஒரு தடவை முழுதாக சங்கீர்த்தனம் பண்ணி அதற்கு பிறகு அதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ஹிருஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ என்று பனிரெண்டு. இந்த பனிரெண்டையும் மந்திரமாக உபயோகிக்கும் பொழுது பிரணவத்தை முதலில் சொல்லி பிறகு இதை உச்சரிக்க வேண்டும். இந்த பனிரெண்டும் வியூகமூர்த்திகள். இதற்கு அடுத்த வரியிலே சொல்லப்போகிற மீனோடாமை என்று பேசப்போகிற பத்து விபவாவதாரங்களுக்கு முன்னே இந்த பனிரெண்டை பேச வேண்டும். விபவாவதாரங்கள் வேறு, வியூகாவதாரங்கள் வேறு என்றால் முதலிலே ஒரு சிறிய ஆட்சேபம், மந்தமான ஆட்சேபம். இந்த பனிரெண்டிலேயும் திரிவிக்ரம வாமன என்ற பெயர்கள் இருக்கின்றன. விபவாவதாரம் பேசும் பொழுதும் நரசிம்மாவதாரத்துக்கு பிறகு திரிவிக்ரமாவதாரம் இருக்கிறது. விபவத்து தசாவதாரத்தில் வருவதே வியூகத்து கேசவாத்யவதாரங்களிலும் வருவதாலே வியூகத்துக்கும் விபவத்துக்கும் இருக்கிற பேதம் புரியவில்லை, இரண்டும் கலந்து விட்டதாக தோன்றுகிறது என்று. இதற்கு சமாதானம், வியூகத்ரிவிக்ரமர் என்பவர் வேறு, விபவத்ரிவிக்ரமர் என்பவர் வேறு. அந்த திரிவிக்ரமர் என்ற பதத்துக்கு வியூகாவதாரத்திலே சொல்லுகிற அர்த்தமும் வேறு, விபவாவதாரத்திலே சொல்லுகிற அர்த்தமும் வேறு, வடிவ அமைப்புகளும் வேறு. வியூக திருவிக்ரமர் அவர் வேறு மாதிரி இருப்பார், விபவ திருவிக்ரமர் அவர் வேறு மாதிரி இருப்பார். ஆகையாலே கேசவாதி துவாதச நாமங்களுக்கும் மத்ஸ்ய கூர்மாதி தசாவதார நாமங்களுக்கும் கலப்பு கிடையாது. இந்த பனிரெண்டு தனிப்பட்டவை, அந்த பத்து தனிப்பட்டவை. அடுத்ததாக நாம் கவனிக்கப் போகிறது
இந்த பனிரெண்டும் ஒன்று விடாமல் சஹஸ்ரநாமத்திலே இருப்பவை என்பது. அதற்காக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்து பனிரெண்டு சிறிய வரிகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். கேசவ புருஷோத்தம ஜன்னுர் நாராயணோ நர வீர மாதவோ மது கோவிந்தோ கோவிதாம் பதி விஸ்வம் விஷ்ணுர்வஷத்கார மாதவோ மதுசூதன சத்யதர்மா த்ரிவிக்ரம உபேந்திரோ வாமனப்ரஹம்சு ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரேய அப்ரமேயோ ஹ்ருஷிகேஷ பத்மநாபோ மரப்ரபு ஹேதுர்தாமோதர சஹ என்று கேசவாதி த்வாதச நாமங்களும் விஸ்வ விஸ்வாதி சஹஸ்ர நாமங்களிலே அடங்கியிருக்கின்றன என்று பார்த்தோம். இதனால் நமக்கு ஒரு சௌகரியம், சஹஸ்ர நாமங்களுக்கு பாஷ்யம் இட்டிருக்கிற பராசர பட்டர் தன்னுடைய பகவத் குண தர்ப்பண கிரந்தத்திலே இந்த திருநாமங்களுக்கு அர்த்தங்களையும் எழுதியிருக்கிறார். மிக சுருக்கமாக இந்த 12 திருநாமங்களுக்கும் அர்த்தங்களை கேட்டுவிட்டு மற்ற கருத்துகளுக்கு போவோம். அர்த்தம் கேசவஹா, கேசத்திலே சிறப்பு மிக்கவன் என்று ஒரு அர்த்தம். க ஈஷ வ என்று பிரித்தால் பிரம்மாவையும் ஈஸ்வரனையும் வகிப்பவன் என்று இன்னொரு அர்த்தம். திருநாமங்களுக்கு, ஒரே திருநாமத்துக்கு கூட பல அர்த்தங்கள் இருக்கலாம். நாராயணஹ என்பதற்கு எங்கும் பரந்தவன் என்று ஒரு அர்த்தம். நாரங்களை ஜலங்களை இடமாக கொண்டவன் என்று ஒரு அர்த்தம். நாரங்களுக்கு தத்துவங்களுக்கு அயனம் ஆனவன் இருப்பிடமானவன் என்று ஒரு அர்த்தம். இதற்கு நிறைய சாம்பிரதாயிகமான இரகசிய அர்த்தங்கள் இருக்கின்றன. பகவத்குண தர்ப்பணத்திலேயே இதை எழுதும் பொழுது இவை இரகசியமானபடியாலே இங்கே வரைய முடியாது என்று எழுதிவிட்டார் பராசர பட்டர். அடுத்தது மாதவன் என்கிற திருநாமம். இதற்கு மா என்றால் வித்யை, தவன் என்றால் தலைவன், வித்யைக்கு தலைவன் என்று ஒரு அர்த்தம். லக்ஷ்மிபதி என்று கூட ஒரு அர்த்தம் உண்டு, வேறு சில அர்த்தங்களும் உண்டு. அடுத்ததாக கோவிந்தன் என்கிற திருநாமம். இதிலேயும் கோ என்ற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருப்பதாலே பல அர்த்தங்கள் வரும். இப்பொழுது சொல்லுகிற ஒரு அர்த்தம் வேத வாக்குகளை அடைந்தவன் என்பது. விஷ்ணு என்ற பதத்துக்கு வியாபித்து இருப்பவன், உள்புகும் சீலம் கொண்டவன் என்ற அர்த்தம். மதுசூதன என்ற பதத்துக்கு மது என்றால் இந்திரியங்கள், இந்திரியங்களை தனக்குள் உபசம்ஹரித்து வைத்துக் கொள்பவன் என்ற அர்த்தம். த்ரிவிக்ரமன் என்ற பதத்திற்கு மூன்று வேதங்களிலேயும் அடி வைப்பு கொண்டவன் என்ற அர்த்தம். வாமனன் என்கிற பதத்துக்கு வாமங்களை நயதி, சுகங்களை அடைவிப்பவன் என்று அர்த்தம். ஸ்ரீதரன் என்ற திருநாமத்துக்கு திருமகளை தரிப்பவன் என்று அர்த்தம். ஹிருஷிகேஷன் என்ற திருநாமத்துக்கு இந்திரியங்களை நியமிப்பவன் என்று அர்த்தம். பத்மநாபன் என்ற திருநாமத்துக்கு தாமரை உந்தியான் என்று அர்த்தம். தாமோதரன் என்ற கடைசி திருநாமத்துக்கு உலகங்கள் என்னும் தாமங்களை உதரத்திலே உடையவன் என்று அர்த்தம். இவ்வாறாக சுருக்கமாக 12 திருநாமங்களுக்கும் அர்த்தத்தை கேட்டோம். இதுவரை 12 திருநாமங்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் கேட்டாச்சு.
இன்றைய 12 விஷயங்களிலே முதலாவது விஷயம் முடிந்தது. 4 வியூக நாமங்கள் கூட, வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த நாமங்கள் கூட சஹசிரநாமத்திலே உண்டு. அதுபோல இந்த 12 வியூக நாமங்களும் கூட சஹசிரநாமங்களிலே அடங்கி இருக்கின்றன. ஆனால் அப்பொழுது அந்த 4 வியூக நாமங்களை நாம் சஹசிரநாமங்களில் படிக்காமல் இப்பொழுது மட்டும் 12 நாமங்களுக்கு மட்டும் சஹசிரநாமத்திலே காட்டுவதற்கு காரணம், மும்மணி கோவையிலே இந்த 12க்கும் நாமம் என்பது வந்திருக்கிறது, 12 நாமம் என்று. அதனாலே இப்பொழுது இரண்டாவது கருத்துக்கு போகிறோம். 12 நாமம் என்பதிலே நாமம் என்ற பதம், நாமம் என்ற பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன, பல அர்த்தங்களிலே ஆழ்வார்களின் கையாளல்களும் இருக்கின்றன. அகராதிகளிலும் பல அர்த்தங்கள் போட்டிருக்கின்றார்கள். அவற்றிலே முக்கியமாக 3 அர்த்தங்கள் இங்கே. நாமம் என்றால் பெயர், மிக பிரசித்தமான அர்த்தம். நாமம் என்றால் புன்றம், ஊர்த்வ புன்றம், திருமண் இட்டுக் கொள்கிறோமே அதற்கு நாமம் என்று பெயர். 3வது தமிழ் இலக்கியத்தில் மட்டும் காணப்படுவது, வழக்காரிலே இன்றைக்கு இல்லாதது. நாமம் என்றால் இணக்கம், ஒன்றுக்கொன்று இணைந்திருத்தல் என்ற அர்த்தம். இந்த 12 மூர்த்திகளும் 12 பெயர்கள் கொண்டதை நாம் 12 நாமங்கள் என்கிறோம். 12 புன்றங்கள், திருமண்கள் இட்டிக் கொள்கிறோமே, துவாதச ஊர்த்வ புன்றங்கள், அவற்றுக்கும் 12 நாமங்கள். அந்த 12 பெயர்களான நாமங்களுக்கும் இந்த 12 திருமண்களான நாமங்களுக்கும் இணக்கம் இருக்கிறது, நாமம் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த திருமண்களுக்கு அந்த பெயர்கள் கொண்ட வியூகமூர்த்திகள் தேவதைகளாக இருக்கிறார்கள். இதை தமிழில் சொன்னால், எந்தெந்த இடத்துக்கு திருமணுக்கு எந்தெந்த வியூகமூர்த்தி தேவதை ஆகிறார் என்று ஒரு இணக்கம் ஏற்படுத்தி வைத்திருப்பதாலே நாம் இப்படி சொல்லலாம், நாமங்களுக்கும் நாமங்களுக்கும் நாமம் இருக்கிறது என்று. என்ன அர்த்தம்? திருப்பெயர்களுக்கும் ஊர்த்வ புன்றங்களுக்கும் இணக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய சம்பிரதாயத்திலே 12 என்கிற எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் உண்டு. துவாதச ஊர்த்வ புன்றங்கள், 12 ஆழ்வார்கள், 12 வியூகமூர்த்திகள், 12 எழுத்துகள் கொண்ட துவாதசாட்சர மந்திரம் என்ற 4 12 என்ற எண்ணிக்கையில் முக்கியமானவை. இதை பிரமாண வசனம் இப்படி காட்டுகிறது. மோக்ஷார்த்தீத விசேஷேண த்வாதசாட்சர வித்யயா த்வாதசைதானி புன்ராணி குர்யாத் த்வாதச நாமபிஹி. இதில் த்வாதச என்பது 3 தடவை வந்தது. த்வாதச புன்றங்களை த்வாதச நாமங்கள் சொல்லி த்வாதாட்சர வித்யையோடு கூட விசேஷமாக மோட்சார்த்தி பண்ண வேண்டும் என்று இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதற்கடுத்ததாக, எந்தெந்த திருமணுக்கு எந்தெந்த வியூகமூர்த்தி என்பதும் நிஷ்கிருஷ்ணமாக இருக்கிறது. கேசவாயா என்று நெற்றியிலே, நாராயணாயா என்று வயிற்றிலே, மாதவாயா என்று மார்பிலே, கோவிந்தாயா என்று கழுத்திலே, விஷ்ணவே என்று வலது வயிற்றிலே, மதுசூதனாயா என்று வலது கையிலே, த்ரிவிக்ரமாயா என்று வலது கழுத்திலே, வாமனாயா என்று இடது வயிற்றிலே, ஸ்ரீதராயா என்று இடது கையிலே, ஹிருஷிகேஷாயா என்று இடது கழுத்திலே, பத்மநாபாயா என்று கீழ் முதுகிலே,
தாமோதராஜா என்று மேல் முதுகிலே, அதாவது பின்புற கழுத்திலே என்று நிஷ்கர்ஷங்கள். இவையும் சாஸ்திர பிரமாண வச்சனங்களோடு காட்டப்படுகின்றன ஆன்மீக கிரந்தங்களிலே. சதுஷ்சக்ரதரம் மாந்து ஸ்மிருத்வா ஜாம்பூனத பிரபம் இத்தியாதியாக ஆரம்பித்து, தாமோதராஜ மந்திரேண தாரயே பஷ்டிமேகலே, தாமோதராஜா என்ற மந்திரத்தினாலே பின்கழுத்திலே திருமண் இட்டுக் கொள்ள வேண்டும் என்பது முடிவாக, எந்தெந்த திருமண்களை எங்கெங்கே இட்டுக் கொள்ள வேண்டும், அதற்கு எந்தெந்த மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஸ்மிருதி கிரந்தங்கள் தெரிவிக்கின்றன. திருமண் இட்டுக் கொள்ளும் பொழுது இந்த கேசவாதி நாமங்களை சொல்ல வேண்டும் என்பதை நிறைய பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. இதோ இன்னொன்று, த்ருதோர்த்வபுன்ரோ விதிவதி ந்யஸ்ய நாமானி த்வாதஷ நமோந்தான்யஞ்சலிம் குர்யாதி நாமான்யுக்த்வா யதா க்ரமம். ஊர்த்வ புன்றத்தை தரித்தவுடன் கிரமப்படியாக இந்த கேசவாதி நாமங்களை பனிரெண்டையும் நியஸ்ய நியாசம் பண்ண வேண்டும் என்கிறார். நியாசம் பண்ணுவதாவது அந்தந்த இடத்திலே கை விரல்களாலே தொட்டுக்கொண்டு இந்த நாமங்களை அனுசந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு கையை கூப்பிக் கொண்டு கேசவாஜ நமஹ என்று நமோந்தங்களாக இந்த பனிரெண்டு திருநாமங்களையும் மந்திரங்களாக உச்சரிக்க வேண்டும். யதா கிரமம் என்பது முக்கியம். கிரமப்படியாக வரிசைப்படியாக, முதலில் நெற்றியிலே பிறகு வயிற்றிலே என்கிற கிரமப்படியாக. இதுவரை பன்னிரு நாமங்கள் எவை என்பதையும் அதனுடைய அர்த்தங்களையும் பனிரண்டு திருமண்களோடு அவற்றுக்கு இருக்கும் தொடர்பையும் சம்பந்தத்தையும் கேட்டோம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பனிரண்டு விஷயங்களிலே இரண்டு முடிந்தது. மூன்றாவது விஷயமாக பல பல உருவாய் என்ற பதத்தின் கருத்தாக பனிரெண்டுக்கும் பனிரெண்டு வெவ்வேறு வடிவங்கள் என்பதை கேட்கப் போகிறோம். உரு என்பதற்கு வடிவம் என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு, இதே உரு என்ற பதத்துக்கு வேறு அர்த்தங்களும் இருக்கின்றன, அவற்றை பின்னால் பார்க்கப் போகிறோம். பல பல உரு என்பதற்கு தாத்தாச்சாரிய வியாக்கியானம் இப்படி இருக்கிறது, ூபங்களால் என்று. தியானிக்கும் போது பனிரண்டு வடிவங்களுக்கும் பனிரண்டு வெவ்வேறு திருவாயுதங்களுடன் தியானிக்க வேண்டும். இந்த திருவாயுதங்கள் என்பதும் பேதக படுத்தி காண்பிக்கிற வடிவு. அதனாலே இந்த பன்னிரண்டு ரூபங்களும் பின்ன பின்னமாக இருக்கின்றன என்றால் வெவ்வேறாக இருக்கின்றன. யாருக்கு என்ன ஆயுதம் என்பதை மிக சுருக்கமாக பார்த்து விடுவோம். கேசவனுக்கு நாலு திரிக்கைகளிலும் சக்கரம், நாராயணனுக்கு நாலு திரிக்கைகளிலும் சங்கு, மாதவனுக்கு நாலு திரிக்கைகளிலும் கதை, கோவிந்தனுக்கு நாலு திரிக்கைகளிலும் சார்ங்க வில், விஷ்ணுவுக்கு நாலு திரிக்கைகளிலும் கலப்பை, மதுசூதனனுக்கு நாலு திரிக்கைகளிலும் கட்கம் என்கிற கத்தி, வாமனனுக்கு நாலு திரிக்கைகளிலும் வஜ்ரம்,
ஸ்ரீதரனுக்கு நாலு திருக்கைகளிலும் பட்டசம், ஹிருஷிகேசனுக்கு நாலு திருக்கைகளிலும் முத்கரம் உலக்கை, பத்மநாபனுக்கு நாலு திருக்கைகளிலுமாக ஐந்து ஆயுதங்கள். எந்த ஐந்து என்றால் வழக்கப்படியானவை சங்க சக்கர கதா அசி ஷாருங்கம் என்கிற ஐந்து. தாமோதரனுக்கு நாலு திருக்கைகளிலும் பாசக்கயிறு என்கிற ஆயுதம். இவ்வாறாக ஆயுதங்கள் வெவ்வேறாக இருப்பதாலே பல பல உருவாய் என்றது புரிகிறது. அடுத்ததாக உரு என்பதற்கு இரண்டாவது அர்த்தம். உரு என்பது உருவம் என்பதன் சுருக்கம். உருவம் என்பது சம்ஸ்கிருதத்தில் ரூபம் என்பதன் திரிபு. ரூபம் என்றால் என்ன என்று தர்க்க சங்கிரகத்தில் இருப்பதை போன வாரமே கேட்டோம். அதன்படி ரூபம் என்பதற்கு முக்கியமான அர்த்தம் வர்ணம், நிறம் என்பது. விண்ணுளமர்ந்தவிய நுருவதனால் என்பதை விளக்கும் போது உரு என்கிற வர்ண பேதம் கூட வியன் ஆச்சரியமாக இருக்கிறது என்ற அர்த்தத்தை போன வாரம் கேட்டோம். அதே போல இங்கே பல பல உருவாய் என்ற இடத்திலே பல பல வர்ணங்கள் கொண்டு என்ற அர்த்தம் பொருந்தும். ஏனென்றால் பன்னெண்டு மூர்த்திகளுக்கு பன்னிரண்டு வெவ்வேறு வர்ணங்கள். அவற்றையும் நாம் நித்தியப்படி தியானிக்க வேண்டியிருப்பதாலே சுருக்கமாக அவற்றை பார்ப்போம். கேசவனுக்கு பொன்னிறம், நாராயணனுக்கு கார்மேக நிறம், நாராயணனுக்கு மணிப்பட்டை நிறம், கோவிந்தனுக்கு சந்திரனின் நிறம், விஷ்ணுவுக்கு தாமரை தாதுவின் நிறம், மதுசூதனனுக்கு தாமரை பூ நிறம், திரிவிக்ரமனுக்கு நெருப்பு நிறம், வாமனனுக்கு இளம் சூரியனின் நிறம், ஸ்ரீதரனுக்கு வெண் தாமரை நிறம், ஹிருஷிகேசனுக்கு மின்னல் நிறம், பத்மநாபனுக்கு சூரியன் நிறம், தாமோதரனுக்கு இந்திரகோபத்து நிறம், அதாவது பட்டுப்பூச்சியினுடைய நிறம். இவ்வாறாக பனிரெண்டும் பனிரெண்டு வெவ்வேறு நிறத்துடன் இருப்பதாலே பல பல உருவாய் பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்கிறார். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்காகவும் அனுசந்தானம் பண்ணுவதற்காகவும் சௌகரியமாக ஸ்லோக ரூபமாக சுருக்கி கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர். இந்த ஸ்லோகங்களை நித்தியம் ஊர்த்வபுண்ட்ர தாரணத்துக்கு பிறகு அனுசந்திக்க வேண்டும் என்று ஆன்மீக கிரந்தம் விதிக்கிறது. இதோ ஸ்லோகங்கள். சதுஷ்சக்ரம் நமஸ்யாமி கேசவம் கனக பிரபம் நாராயணம் கனஷ்யாமம் சதுஷ்சங்கம் நமாம்யஹம் மாதவம் மணிபங்காபம் சிந்தயாமி சதுர்கதம் சந்திரபாசம் சதுஷார்ங்கம் கோவிந்தமபிசம்ஸ்ரயே விஷ்ணும் சதுர்ஹலம் வந்தே பத்மகிஞ்சல்கசந்நிபம் சதுர்முசலமப்ஜாபம் சம்ஸ்ரயே மதுசூதனம் அக்னிவர்ணம் சதுஃக்கட்கம் பாவயாமி த்ரிவிக்ரமம் வாமனம் பாலசூர்யாபம் சதுர்வஜ்ரம் விபாவயே ஸ்ரீதரம் புண்டரீகாபம் சதுஃபட்டசமாஸ்ரயே சதுர்முத்கரமப்யேமி ஹிருஷிகேசம் தடிப்ரபம் பஞ்சாயுதம் பத்மநாபம்
பிரணமாம்யர்க்கரோச்சிஷம் தாமோதரம் சதுஷ்பாஷம் இந்திரகோபநிபம் பஜே. இந்த 12 வரிகளையும் இதற்கு மேலே 13வது வரியையும் சேர்த்து தினந்தோறும் திருமணிட்டுக் கொண்டவுடன் நாம் அனுசந்தித்து வருகிறோம். இவ்வாறு இவை பிரதி தினமும் தியானிக்க வேண்டிய உருவங்களாகையாலே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார் பல வருஷங்களுக்கு முன்னாலே இந்த 12 மூர்த்திகளினுடைய வண்ணப்படங்களை வரைந்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டார்கள். இதுவரை நாம் 12 திருநாமங்கள் அர்த்தங்களுடனே அவற்றுக்கான 12 ஆயுதங்கள், 12 வர்ணங்கள், 12 திருமண்கள் இவற்றுக்குள் இருக்கும் கிரமங்களை பிரமாணபூர்வமாக புரிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கிற 12 சத்விஷயங்களிலே 4 விஷயங்கள் இப்பொழுது முடிந்தன. இப்போது 5வது விஷயத்துக்கு போவோம். எங்கும் நீ நிற்றி, எங்கும் என்பது சர்வத்ரா என்ற வடமொழி பதத்தை நினைவுபடுத்துகிறது. இது துவாதச நாம பஞ்சர ஸ்தோத்திரத்திலே இருக்கிற பதம். இந்த ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தினுடைய முடிவிலே நாம் அனுசந்தித்து வருகிறோம். என்னுருவெங்கும் எய்தி நீஹி நிற்றி என்பதை என்னுருவெய்தி எங்கு நீ நிற்றி என்று மாற்றி அன்வயித்துக் கொள்வது நல்லது என்கிறது தாத்தாச்சாரிய வியாக்கியானம். எங்கும் என்பதற்கு எல்லா திசைகளிலும் என்று அர்த்தமாகும். இதற்கும் கிரம வரையறை உண்டு. எந்த மூர்த்தியை எந்த திசையிலே தியானிக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது கேட்போம். கேசவன் கிழக்கு திக்கில், நாராயணன் மேற்கு திக்கில், மாதவன் மேல் திக்கிலே ஊர்த்வத்திலே, கோவிந்தன் தெற்கு திக்கிலே அதாவது வலது பக்கத்திலே, விஷ்ணு வடக்கு திக்கிலே, மதுசூதனன் தென்கிழக்கு திக்கிலே, திரிவிக்ரமன் தென்மேற்கு திக்கிலே, வாமனன் வடமேற்கு திக்கிலே, ஸ்ரீதரன் வடகிழக்கு திக்கிலே, ஹிருஷிகேசன் கீழ் திக்கிலே, பத்மநாபன் உள் திக்கிலே அதாவது ஹிருதயத்திலே, தாமோதரன் உள்ளும் புறமும் வியாபித்து எங்கும். இவ்வாறாக எங்கும் 12 நாமம். இதை தெரிவிக்கிற ஸ்தோத்திரம் இப்பொழுது இதிலே ஒவ்வொரு வரியிலும் ஒரு திருநாமம், அதற்கான ஆயுதம், அதற்கான நிறம், அதற்கான திசை என்று 4 சுருக்கமாக இருக்கும். புரஸ்தாத்கேசவஸ்தாது சக்ரி ஜாம்பூனத பிரபஹ பஷ்டாநாராயண சங்கி நீலஜீமூத சந்நிபஹ இந்தி வரதல ஷ்யாமோ மாதவோர்த்வம் கதாதரஹ கோவிந்தோ தக்ஷிணே பார்ஷ்வே தன்வீ சந்திர பிரபோ மகான் உத்தரே ஹலபிருத்விஷ்ணு பத்மகிஞ்சல் கசன்னிபஹ ஆக்னேயாமரவிந்தாபோ முசலீ மதுசூதனஹ த்ரிவிக்ரம கட்கபாணிஹி நிருத்யாம் ஜ்வலன பிரபஹ வாயவ்யாம் வாமனோ வஜ்ரி தருணாதித்ய தீப்திமான் ஐஷான்யாம் புண்டரீகாபஹ ஸ்ரீதர பட்டசாயுதஹ
வித்யுத் பிரபோ ஹிருஷிகேஷ ஹ்யவாச்யாம் திஷி முத்கரீ ஹ்ருத்பத்மே பத்மநாபோ மே சஹஸ்ரார்க்க சமப்ரபஹ சர்வாயுத சர்வசக்தி சர்வஜ்ஞ சர்வதோ முகஹ இந்திரகோபக சங்காஷஹ பாஷஹஸ்தோபராஜிதஹ சபாஹ்யாப்யந்தரம் தேஹம் வ்யாப்ய தாமோதரஸ்தித ஏவம் சர்வத்ர மச்சித்ரம் நாம த்வாதஶ பஞ்சரம் ப்ரவிஷ்டோஹம் நமே கிஞ்சிதி பயமஸ்தி கதாச்சன. கடைசியில் ஃபலஸ்ருதியாக இந்த த்வாதஶ நாம பஞ்சரத்தை பன்னிரண்டு திருநாமங்களும் எந்தெந்த திக்கிலே எந்தெந்த ஆயுதங்களுடனே எந்தெந்த வர்ணங்களுடனே தியானிக்கலாம் என்பதை சொன்னால் பயமே எப்பொழுதும் ஏற்படாது என்று பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பனிரண்டு திருநாமங்களும் நமக்கு ரக்ஷையாக அமைகின்றன, காப்பு. எப்படி நாம் திருமண் காப்பு என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இது திருநாம காப்பு. காப்பு என்பதற்கு தமிழிலே ஏமம் என்று ஒரு பதம். இப்பொழுது இந்த நாமம் என்பது நமக்கு ஏமம் என்று ஆகிறது. இதுவரை என்னென்ன கேட்டோம்? பனிரண்டு புன்றங்களுக்கான பனிரண்டு அவயவங்கள், பனிரண்டு திருநாமங்கள் அவற்றினுடைய அர்த்தங்கள், பனிரண்டு ஆயுதங்கள், பனிரண்டு வர்ணங்கள், பனிரண்டு திசைகள் என்று ஐந்து கருத்து தொகுப்புகள் இப்பொழுது முடிந்தன. இனி ஆறாவது எண்ணுரு என்பதற்கு பதில் இன்னுரு என்று கூட பாடம் இருக்கலாம். இப்பொழுது எண்ணுருவெங்கும் என்ற பாடத்தை வைத்துக் கொண்டு அர்த்தம் பார்ப்போம். எண்ணுருவெங்கும் எய்தி நீற்றி என்கிற வரியிலே என் என்றும் நீ என்றும் இந்த இரண்டையும் சொல்லும் போது எனக்கும் உனக்கும் இருக்கிற வாசியை வித்தியாசத்தை நினைத்து கொள்ள வேண்டும் என்கிறது வியாக்கியானம். இப்பொழுது வியாக்கியான சூக்தி. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்னாப்போலே ரமணீய வாசஸ்தானத்தை உடைய நீ அதிஹீனமான என் சரீரத்திலே வாசம் பண்ணா நின்றாய். என்னுடைய உருவிலே நீயா என்று வியப்பு. மிக தாழ்ந்தவனான என் உடலிலே மிக உயர்ந்தவனான நீ எங்கும் எய்தி நிற்கிறாயே என்று வியப்பு தோன்ற என் என்பதையும் நீ என்பதையும் அழுத்தம் கொடுத்து பாட வேண்டும். என் உருவெங்கும் எய்தி நீ நிற்றி என்று. நான் நித்தகையவன் அமரியாத க்ஷுத்ரஹ சலமதி அசூயா பிரசவபூஹு என்றபடி குணம் கெட்டவன், பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் கொண்டவன், அழுக்குடம்பே சில்வாயால் பேசுபவன். நீயோ அகிலகேய பிரத்யனீக கல்யாணைக தானன் வசீவனோ குணவான் ரிஜுஷுதி என்றபடி சமஸ்த கல்யாண குணாமிருதோதி. ஸ்ரீவைகுண்டம் திருப்பார்க்கடல் முதலிய போக்ய ஸ்தானங்களை கொண்டவன். அப்படிப்பட்ட நீயா என்னுடைய உடல் உறுப்புகளிலே இந்த திருமண் காப்புகளிலே வந்து நிற்கிறாய். என்னுருவெங்கும் எய்தி நீ நிற்றி. இதுவரை ஆறு அருமையான கருத்துகளை புரிந்து கொண்டோம். ஏழாவது, திருவாய்மொழியிலே பன்னிரு நாமத்துக்காக இருக்கிற
பகுதியை இங்கு நினைத்து கொள்ள வேண்டும். இங்கே எதற்காக என்று கேட்டால், பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்பதற்கு இந்த சூக்திகளினுடைய வைவித்தியம் கூட அர்த்தமாகும். பன்னிரு நாமத்தை பேசுகிற சூக்திகளிலே பல பல இருக்கின்றன, பல பல விதமாக இருக்கின்றன. நமக்கு பன்னிரு நாம பாடல்களாக ஆறு ஸ்தோத்திரங்கள் முக்கியமானவை. அவற்றுள் மூன்றை ஏற்கனவே பார்த்துவிட்டோம், மூன்றும் புராணங்களிலே, மூன்றும் வடமொழியிலே. இனி மூன்று பார்க்க போகிறோம். இந்த பார்க்க போகிற மூன்றும் தமிழிலே. ஏற்கனவே பார்த்த மூன்று என்னவென்றால், நாமாவளி ஒன்று திருமண் இட்டு கொண்டவுடன் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் ஒன்று, சாயங்கால விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்துக்கு பிறகு சொல்ல வேண்டிய துவாதசநாம பஞ்சர ஸ்தோத்திரம் ஒன்று. ஆஹா, சம்ஸ்கிருதத்திலே மூன்று தொகுப்புகளை பற்றி ஏற்கனவே பார்த்தாயிற்று. இவை தவிர இப்பொழுது தமிழிலே மூன்று. இந்த பன்னிரு நாமம் பல பல உருவாக இருப்பதற்கு தமிழ் உருவிலும் இருக்கிறது. மூன்றுக்கு அடுத்ததான நாலாவது நம்மாழ்வாருடைய பாசுரங்கள். பாசுரங்கள் மொத்தத்தையும் இப்பொழுது சேவிக்கப் போவதில்லை. ஆனால் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரே ஒரு வரி மட்டும் பார்ப்போம். கேசவன் தமர் கீழ்மேலும் நாரணன் மூவேழுலகுக்கும் நாதன் மாதவன் என்றதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்றென்றே குனித்தீ. விட்டிலங்கு விஷ்ணு என்பதற்கு விட்டு என்கிறார். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் மதுசூதனையன்றி மற்றிலேனென்றாலும் கருமமின்றி திரிவிக்கிறமன் செந்தாமரை கண்யம்மான் என் செங்கனிவாய் வாமனன் என் மரதகவண்ணன் தாமரை கண்ணினன் ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்றிரா பகல்வாய் இருடீகேசன் எம்பிரான் இலங்கை அரக்கற்குலம் பற்பநாபன் உயர்ந்த உயரும் பெரும் திரளோ தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை என்று பனிரண்டு திருநாமங்களுக்கும் பனிரண்டு வரிகள். ஒவ்வொரு திருநாமமும் இரண்டு முறை பாசுரத்திலே வரும். இப்பொழுது ஆரம்பத்திலே வருகிறதை நாம் படித்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு பாசுரத்துக்கும் கடைசி வரியிலும் இந்த திருநாமம் வரும். இது நம்மாழ்வாருடைய அனுபவம். இதற்கடுத்ததாக பெரியாழ்வாருடைய அனுபவம், போய்ப்பாடு பதிகம். இதிலே யசோதை கண்ணனை கூப்பிடுகிறாள். இதிலேயும் முழு பதிகத்தையும் கேட்க பிராப்தமானாலும் நம்மாழ்வாருக்கு பண்ணினது போலவே ஒவ்வொரு பாசுரத்திலிருந்தும் ஒரு வரியை மட்டும் இப்போது கேட்போம். கேசவநம்பி உன்னை காது குத்த நாராயணா இங்கே வாராய் மாதவனே இங்கே வாராய் கோவிந்தா நீ சொல்லுக்கொள்ளாய் விட்டுவே நீ இங்கே வாராய் மதுசூதனே என்றிருந்தேன் சிலை ஒன்றிருத்தாய் திருவிக்கிரமா வாமன நம்பி உன் காதுகள் தூறும் ஸ்ரீதரா உன் காது தூறும் இருடீகேசா என்பன் கண்ணே
பற்பனாபா இங்கே வாராய், தாமோதரா இங்கே வாராய். கடைசியிலே முடிவு பாசுரத்திலே பெரியாழ்வார் பாரார்த்தொல் புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தால் சொன்ன ஆராத வந்தாதி பன்னிரண்டும் வல்லார அச்சுதனுக்கடியாரே என்று முடிக்கிறார். இதிலே கவனிக்க வேண்டிய அம்சங்கள் நமக்கு மூணு. பன்னிரு நாமத்தால் சொன்ன, பன்னிரு நாமம் என்று கேசவாதி நாமங்களுக்கு பெயர் என்றது பெரியாழ்வார் பிரயோகத்திலும் தெரிகிறது. பன்னீர் பன்னிரு நாம பாட்டு அண்ணல் தாளணவிக்குமே என்ற திருவாய்மொழி பாசுரத்தாலேயும் தெரிகிறது. இங்கே மும்மணி கோவையிலே பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்று பன்னிரு நாமம் என்ற பெயராலே கேசவாதி துவாதச நாமங்களை சொல்வது ஆழ்வார்களுக்கு அபிமதம் என்று தெரிகிறது. தமிழ் இலக்கியத்திலே பன்னிரு நாமம் என்றால் இதுதான். இது நம்முடைய முதல் குறிப்பு. இரண்டாவது அந்தாதி என்பது. பொதுவாக பெரியாழ்வார் மற்ற பதிகங்களை அந்தாதியாக பாடவில்லை. முதல் பாசுரம் எந்த பதத்தில் முடிகிறதோ அதே பாசுரத்தில் அடுத்த பாசுரம் தொடங்கும், அதே பதத்திலே என்ற கிரமத்தை வைத்துக் கொண்டு பாடவில்லை. ஆனால் இந்த பதிகத்தை மட்டும் அந்தாதியாக பாடியிருக்கிறார். ஆராத வந்தாதி பனிரெண்டும் வல்லார் என்று அதை சொல்லியும் காண்பித்திருக்கிறார். இது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு இரண்டு ஆழ்வார்களும் ஒரே மாதிரி பலன் கூறுகிறார்கள் என்பது. அண்ணல் தாழ் அணைவிக்குமே என்கிறார் ஒருவர், அச்சுதனுக்கு அடியாரே என்கிறார் இன்னொருவர். இதுவரை பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்னுருவெங்கும் எய்து நீ நிற்றி என்பதற்கு விளக்கமாக ஏழு முக்கிய கருத்துகளை நாம் கேட்டோம். அடுத்ததாக எட்டாவது, பன்னிரு நாமம் பல பல உருவாக என்றது நம்முடைய நித்திய கர்மங்களிலே கேசவாதியான பன்னிரு நாமமானது பல பல உருவங்களிலே அமைந்திருக்கிறது என்பது. உதாரணமாக ஆசமனம் பண்ணும் பொழுது அதற்கு வேறு உருவம், கேசவாதி தர்ப்பணம் பண்ணும் பொழுது அதற்கு வேறு உருவம் என்று பல பல உருவங்கள். ஆசமனத்திலே கேசவாயா என்று வலது கன்னத்தை தொடுகிறோம், நாராயணாயா என்று இடது கன்னத்தை தொடுகிறோம், மாதவாயா என்று வலது மூக்கை தொடுகிறோம், கோவிந்தாயா என்று இடது மூக்கை தொடுகிறோம், விஷ்ணவே என்று வலது கண்ணை தொடுகிறோம், மதுசூதனாயா என்று இடது கண்ணை தொடுகிறோம், திரிவிக்ரமாயா என்று வலது காதை தொடுகிறோம், வாமனாயா என்று இடது காதை தொடுகிறோம், ஸ்ரீதராயா என்று வலது கையை தொடுகிறோம், ஹிருஷிகேஷாயா என்று இடது கையை தொடுகிறோம், பத்மநாபாயா என்று தொப்புளை தொடுகிறோம், தாமோதராயா என்று முன் தலையை தொடுகிறோம். இது பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்னுருவெங்கும் எய்தி நீ நிற்றி என்ற வகைகளிலே இதுவும் ஒரு வகையாகும். இது எட்டாவது விஷயம். அடுத்ததாக ஒன்பதாவது, பன்னிரு நாமம் பல பல உருவாய் ஆசமன ரூபத்திலும் துவாதச ஊர்த்வபுன்ற ரூபத்திலும் திருவாராதனத்திலே அர்ச்சனை ரூபத்திலும் சந்தியாவந்தனத்திலே கேசவாதி தர்ப்பண ரூபத்திலும் சாயங்கால நித்யானுசந்தான ஸ்தோத்திரங்களிலே பஞ்சர ஸ்தோத்திர ரூபத்திலும் என்று பல பல உருவாய் இந்த பன்னிரு நாமமானது நமது வாழ்க்கையிலே பிணைந்திருக்கிறது என்பதாம்.
எங்கும் என்பதற்கு இப்பொழுது என்ன அர்த்தம்? ஆ சமணம் ஊர்த புன்றம் சந்தியாவந்திரம் திருவாராதனம் ஸ்தோத்திர பாராயணம் என்றபடியாக எல்லா இடத்திலும் பன்னிரு நாமம் கொண்டு நீ நிற்கிறாய் என்று இந்த வரிக்கு அர்த்தம். சந்தியாவந்தனத்திலே கேசவாஜ நமஹா என்ற உருவிலே இல்லாமல் கேசவம் தற்பயாமி நாராயணம் தற்பயாமி என்று வேறு உருவிலே இருக்கிறது. தஞ்சர ஸ்தோத்திரத்திலே கேசவ பாது நாராயண பாது என்று வேறொரு உருவத்திலே இருக்கிறது. ஆகையாலே பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்று அருள் செய்திருக்கிறார். அடுத்ததாக பத்தாவது கருத்து எய்தி அடைந்து என்ற அர்த்தம். இங்கே வியாக்கியானம், நீ அங்கு பண்ணும் ஆதரத்தை இங்கு பண்ணா நின்றாய் திருமாலிருஞ்சோலை மலையே இத்தியாதி என்று. எய்தி என்றால் ஆதரவோடு வந்து என்று அர்த்தமா. திருமலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்வார், போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்று. எய்தி என்றும் பொழுது போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்று அர்த்தம். விமுகனான என்னையும் தனக்கு அபிமுகனாக்கி என் உருவிலே வந்து அமர்ந்து கொண்டானே இவன். திருவாய்மொழியிலே திருமாலிரும் ஜோலை மலையே என்ன திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஊர் பெயரை சொன்ன மாத்திரத்தினாலே இவன் என் நெஞ்சு நிறைய புகுந்து விட்டான். என் உருவெங்கும் எய்தி என்பதற்கு என் புந்தியில் புகுந்து என்ற தொண்டரடிப்புடைய ஆழ்வார் சூக்தியும், என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்ற நம்மாழ்வார் மொழியும் முன்னோடிகளாக இருக்கின்றன. இது பத்தாவது கருத்து. அடுத்ததாக பதினொன்றாவது கருத்து, ஊர்த புன்றங்களில் இவைகளின் நிலையை விசேஷித்தறியவும் என்று ஸ்ரீமத் தத்வத்ரய துலகத்தில் இவர் தாமே அருளி செய்தார் என்றும், கேசவனே மாதவ நாமமும் முதலியவைகளில் என்றும் ஜேட்லூர் சுவாமி வியாக்கியானத்திலே தெரிவிக்கிற கருத்து பதினொன்றாவது. என்ன கருத்து? சுவாமி தேசிகனுக்கே பன்னிரு நாமம் பல பல உருவாயிருப்பதை நாம் விசேஷித்து அறிந்தாக வேண்டும் என்பதிலே ஊற்றம் இருக்கிறது என்ற கருத்து. அவரே பன்னிரு நாமம் என்ற பெயரிலே ஒரு தனி பிரபந்தம் இயற்றியிருக்கிறார். தேசிக பிரபந்தங்களிலே ஒன்று அது. அதிலே 13 பாசுரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பாசுரம், கடைசியில் பல ஸ்ருதியாக ஒரு பாசுரம். இப்பொழுது அந்த 12 பாசுரங்களையும் நாம் சேவிக்கப் போவதில்லை. இருந்தாலும் மாதிரிக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் பார்ப்போம். இரண்டாவது பாசுரம், நாரணனாய் நல்வலம்புரி நாளு முகந்தெடுத்தும் ஊரணி மேகமெனவே உதரமும் மேற்கும் நின்றும் ஆரணநூல் தந்தருளால் அடைக்கலம் கொண்டருளும் வாரணவெற்பில் மழைமுகில் போல் நின்ற மாயவனே. இதிலே நாராயணன் பற்றிய வர்ணனை 12:2. முதல் வரியிலே பெயரும் ஆயுதமும், நாராயணனுக்கு 4 சங்குகள் என்று. நாரணனாய் நல்வலம் முறி நாளும். இரண்டாம் வரியிலே நிறமும் திருமணுக்கு இடமான உறுப்பும் திசையும் என்று 3 கருத்துகள். ஊரணி மேகமெனவே உதரமும் மேற்கும் நின்றும், மேகமெனவே உதரமும் மேற்கும். மேகமெனவே என்றால் கரு,
நிறம், உதரம் என்றால் வயிற்றில் உள்ள நெற்றியிலே அவருக்கு ஸ்தானம், மேற்கும் என்றால் அவர் நமக்கு மேற்கு திசையிலே நின்று நம்மை ரட்சிக்கிறார் என்பது. இதிலே முதல் வரியிலே நாலு முகந்தெடுத்தும் என்ற இடத்திலே உகந்து என்றோ முகந்து என்றோ பிரிக்கலாம்படி சொல்லமே பிரிக்கிறது. உகந்து ஆதரவுடன் என்றதாகும், முகந்து என்றால் மேகத்துக்கு சாமியம் சொன்னதாகும். மேகம் வந்து நாலு சமுத்திரங்களிலிருந்து முகந்தெடுக்கிறது தண்ணீரை, நாலு முகந்தெடுத்தல். இங்கே நாராயணன் என்கிற வியூகமூர்த்தியானவர் நாலு சக்கரங்களையும் உகந்து எடுக்கிறார். நிறத்திலே மட்டுமின்றி செயலிலும் மேகம் போன்றவர் என்று ஸ்லேடையாலே சமர்ப்பித்ததாக ஆகும். அதே மாதிரி இதே பாசுரத்திலே அணி என்பதற்கும் திருமணாக அணிந்து கொள்ளுகிறாய் என்று ஒரு அர்த்தம், அழகான என்று இன்னொரு அர்த்தம், இரண்டு பட்சங்களுக்கு இரண்டு அர்த்தங்கள், ஒன்று மேக பட்சம், இன்னொன்று நாராயண மூர்த்தி பட்சம். மொத்தத்திலே நாராயணனுக்கும் மேகத்துக்கும் நிறைய ஒப்புமைகள் சொன்னதாகும் இந்த பாசுரத்திலே. இந்த ரீதியிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு வியூகமூர்த்தியினுடைய பெயர், அவருடைய ஆயுதம், அவர் திருமண் காப்பிலே இருக்கிற இடம், அவருடைய திசை, அவருடைய நிறம் என்று ஐந்தையும் வர்ணித்திருக்கிறார். பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்பது இதன் மூலம் விளக்கம் பெறுகிறது. இதுவரை உருவாய் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோம். ஆயுதாதி விசிஷ்டமான ரூபம் என்று ஒன்று, உரு என்பதற்கு நிறம் வர்ணம் என்பது இரண்டாவது அர்த்தம். இனி மூன்றாவது அர்த்தம், உருவாய் என்பதற்கு ஆவிருத்தி ஆகி என்று அர்த்தம். வேதாத்தியனம் பண்ணுபவர்கள் அந்த வேத பகுதியை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, ஆவர்த்தி பண்ணும் பொழுது அதற்கு தமிழிலே உரு போடுகிறார்கள் என்று அர்த்தம் என்று விவகாரம். இங்கே பன்னிரு நாமம் இருக்கே, இதை பல பல தடவை நாம் உரு போட்டு கொண்டிருக்கிறோம், ஆவர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவை கேசவாதி நாமங்களை பன்னிரு நாமம் என்பதை சொல்லுகிறோம் என்று எண்ணி பார்த்தால் நமக்கே பிரமிப்பாக இருக்கும். சந்தியாவந்தனத்திலே மாத்திரம் எத்தனை ஆசமனங்கள் இருக்கின்றனவோ அத்தனை தடவை கேசவாதி பன்னிரு நாமத்தை சொல்லுகிறோம். ஆசமனங்கள் ஆரம்பத்திலே இரண்டு, அதற்கு பிறகு ஆபோஷணத்துக்கு பிறகு தஜிக்ராவாவுக்கு முன்னே ஒன்று, மூன்று, இரண்டு ஒன்று மூன்று, பிறகு அர்க்யப்ரதானத்துக்கு பிறகு கேசவாதி தர்ப்பணத்துக்கு முன்னே ஒன்று பின்னே ஒன்று. கேசவாதி தர்ப்பணத்தின் போது கூட கேசவாதி துவாதச நாமங்கள் வருகின்றன. ஆக இதுவரை ஆறு, கடைசியிலே இரண்டு, எட்டு. ஒரு தடவை சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு எட்டு ஆசமனங்கள் வருகின்றன. இதே மாதிரி பிராத சந்தியை, மாத்தியான்மிக சந்தியை, சாயம் சந்தியை, இந்த மூன்றிலும் சேர்த்தால் மூவெட்டு இருபத்தி நாலு ஆசமனங்கள் சந்தியாவந்தனம் என்கிற ஒரு கர்மத்துக்கு மட்டும். ஆனால் வைதிக கர்மங்கள் ஆன்மீக கிரமப்படி ஒவ்வொரு நாளிலும் பண்ண வேண்டிய கர்மங்கள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஆரம்பத்திலே இரண்டு தடவை ஆசமனம், கடைசியிலே இரண்டு தடவை ஆசமனம். தந்ததாவனம், ஸ்நானம், ஸ்நானாங்க தர்ப்பணம், சந்தியை ஆகார சக்தி தர்ப்பணம், தேவர்ஷி காந்தர்ஷி தர்ப்பணம், வஸ்திர நிஷ்பீடனம் என்று கணக்கு பண்ணி கொண்டு வந்தால் ஒவ்வொரு நாளும் நாம் பதினேழு பதினெட்டு வைதிக கர்மங்களை பண்ணுகிறோம். ஒவ்வொன்றிலும் நாலு தடவை ஆசமனம். இது தவிர வேஷ்டி உடுத்திக் கொண்டால் ஆசமனம், வஸ்திர பரிவர்த்தி பண்ணால் ஆசமனம்,
வெளியே போய் வந்து காலலம்பினால் ஆசமனம், சங்கா நிவர்த்தி ஏற்பட்டால் ஆசமனம் என்று ஒவ்வொன்றுக்கும் இரண்டு ஆசமனங்களை விதித்திருப்பதாலே ஒரு நாளைக்கு 100 தடவை கூட நாம் ஆசமனம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஒரு கட்டுரையிலே ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சம்பாதகர் ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஆசமனங்கள் பண்ணுகிறோம் நாம் என்று எழுதியிருக்கிறார். இவற்றிலே சிலவற்றை குறைத்தால் கூட 84 ஆசமனங்கள் குறைந்தபட்சம் வருவதாலே 80 இன்றைக்கு மும்மணிக்கோவை 84வது உபன்யாசத்திலே 84 தடவை கேசவாதி நாமங்களை சொல்லும் பொழுது 1000 திருநாமங்கள் ஆகின்றன. நம்மை அறியாமல் நாம் ஒவ்வொரு நாளும் 1000 தடவை திருநாமங்களை அனுசந்தித்து புண்ணியம் சேர்த்துக் கொள்கிறோம். இது தவிர சகஸ்ரநாம பாராயணம் தனி. இது பல பல உருவாய் பல பல ஆவிருத்தியாகி என்ற மூன்றாவது அர்த்தம். கடைசியாக ஒன்று, நாமம் என்ற பதத்திலே வேடிக்கையை இவரே பண்ணியிருக்கிறார் என்பது. மும்மணிக்கோவையிலே இந்த வரியிலே பன்னிரு நாமம் என்ற பொழுது நாமம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோம். பிற்கால கவிஞர்கள் கூட இந்த வேடிக்கையை தொடர்ந்து பண்ணுவது உண்டு என்பது ஒரு விஷயம். மதுரகவி ராமாயண வெண்பாவிலே இதோ ஒரு பாடல், என் நாமம் உற்றார் எனைவரும் அன்பாலணி நீ தன் நாமம் சாத்தினான் தான் என்று. முதல் வரியிலே நாமம் என்பதற்கு பெயர் என்ற அர்த்தம், இரண்டாம் வரியிலே நாமம் என்பதற்கு திலகம் புன்றம் என்று அர்த்தம், தன் நாமம் என்று பகவானுக்குரிய திலகம் எது என்றால் திருமண் காப்பு. இதுவரை பன்னிரு நாமம் பற்றி 12 முத்தான கருத்துக்களை கேட்டோம். இப்பொழுது மும்மணி கோவையிலே பர ரூபத்துக்கு பிறகு வியூக ரூபம் என்ற இரண்டாவது இப்பொழுது முடிந்தது. இதை வியூகம் பற்றிய நடாதூர் அம்மாள் ஸ்லோகத்துடன் முடிப்பது நல்லது. பர ரூபத்தின் போது பரத்வ பஞ்சகத்திலிருந்து பரத்வாதி பஞ்சகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தித்தோம். அதுபோல இப்பொழுது வியூக ரூபத்துக்கான ஸ்லோகம். ஆமோதே புவனே பிரமோத உத சம்மோதே சங்கர்ஷணம் பிரத்யும்னஞ்ச ததா நிருத்தமபி தானே சிருஷ்டி ஸ்திதி சாப்யயம் குர்வாணான் மதி முக்கிய ஷட்குணவரைஹி யுக்தான்யுக்மாத்மகைஹிஷ்டிதவாசுதேவமபிதம் க்ஷீராப்ஜிநாதம் பஜே. இதிலே ஈரிரண்டு உருக்கள் என்று போன வரியிலே சொன்ன உருக்களுக்கான பெயர்களை சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த வாசுதேவ பெயர்களை சொன்னது மட்டுமன்றி கடைசியிலே க்ஷீராப்ஜிநாதம் பஜே என்று முடிக்கிறார். அதிலிருந்து நமக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிய வருகிறது. பார்க்கடலிலே பைய துயின்று கொண்டிருக்கிறானே பரமன் க்ஷீராப்ஜிநாதன், அவன் கூட ஒரு வியூகமூர்த்தி தானாம். ஆஹா, ஈரிரண்டுருக்கள் என்று சொன்ன 4, பன்னிரு நாமம் என்று சொன்ன 12, அது தவிர பார்க்கடல் நாதன் என்று 1 என்று குறைந்தபட்சம் 17 வியூகமூர்த்திகள் பற்றி கேட்டோம். மேலும் இருக்கலாமோ என்னமோ. இத்துடன் வியூகத்தை முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் 5 3வதான விபவாவதாரம் என்பதற்கு நகரப்போகிறோம். எண்ணூறு என்பதற்கு பதில் 200 என்ற பாடத்திலே என்ன அர்த்தம் என்பதை இன்றைக்கு சொல்வதற்கு நேரமில்லை. அடைதி எய்தி என்கிற பதங்களிலே இருக்கும் இலக்கண குறிப்புகள் வித்தியாசமாக அர்த்தம் வருவதற்கு காரணத்தை சொல்லவும் நேரமில்லை. அடுத்த வாரம் மீனோடாமை கேழல் கோளறியாய் என்று ஆரம்பித்து தசாவதார வர்ணனத்தை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம்.
சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.